Hello, hi friends. Welcome to the Korean World. இப்போ நம்ம பட்டாணி சோயா ரைஸ் பண்ண போகிறோம். இது எப்படின்னு சரி பக்கத்துக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டி நான் பாதி முடிச்சிட்டேன். அதனால் நான் செஞ்சதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய்யில் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் அது வாங்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் புதினா கொத்தமல்லி பிரியாணி பவுடர் இதெல்லாம் போட்டு சோயா பட்டாணி இதில் போட்டு நல்லா வதக்கி வச்சு. இப்போ நான் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒரு சொம்பு தண்ணி, இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. தண்ணி ரைஸ் எடுக்கிறேன். நார்மல் நம்ம டெய்லி குக் பண்ணுற பாயில்டு ரைஸ் தான். ஒன் டம்ளர் ஊற வச்சுக்கிறேன். ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிது. இப்போ ரைஸை போட்டுடலாம். ரைஸ் போட்டாச்சு. இப்போ மூடி ரெண்டு விசில். சுவையான சோயா பட்டாணி ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பட்டாணி சோயா ரைஸ் ரெடி. கிட்ஸுக்காக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.